Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா பிளஸ் ஸ்டான் தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்போ இதை வந்து நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம போன சம் போட்டிருக்கோம், அதே மாதிரி தான். ஏன்னா டினாமினேட்டர் இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம காஞ்சுகேட் தான் எடுக்கணும். காஞ்சுகேட்னா இதோட ஆப்போசிட் சைனை எடுத்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே த்ரூ அவுட் த சம் அதை போட்டுக்கிட்டே வரணும், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டு டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுக்கணும், மறந்துடாதீங்க. நியூமரேட்டருக்கு கிடையாது, டினாமினேட்டரோட ஆப்போசிட் சைன். ஸோ 1 மைனஸ் சைன் தீட்டானா அதோட ஆப்போசிட் சைன் 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 பிளஸ் சைன் தீட்டாவால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ திஸ் இன்ட்டு திஸ், அதாவது 1 பிளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 பிளஸ் சைன் தீட்டா. இப்போது நியூமரேட்டரை வந்து நம்ம 1 பிளஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ஏன்னா ரெண்டு இருக்குது. ஆனால் டினாமினேட்டர் அப்படி எழுத முடியாது. டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே சேம் சைன் இல்லை, 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 பிளஸ் சைன் தீட்டா, ஆப்போசிட் சைன் இருக்குது. ஸோ அப்படினாலே நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போனா என்ன அர்த்தம்னா, ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக சைன் தீட்டா இருக்குது இங்கே. அப்போ என்ன போடலான்னா 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ரெண்டு தடவை இருக்குது, இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். கீழே வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், சரிங்களா? அவ்வளோதான், புரியுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இதை வந்து நமக்கு தான் ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா, ஸ்கொயர்னாலே இந்த ஐடென்டிட்டி தான், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு வந்து 1 ஸ்கொயர்னா 1னு அர்த்தம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் என்னதுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போது இதுவும் ஹோல் ஸ்கொயர் இதுவும் ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயர் 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 ரூட்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 1 பிளஸ் சைன் தீட்டா பை ஒரே ஒரு காஸ் தீட்டா, ஏன்னா இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எல்லாம் கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எல்லாம் கேன்சல் ஆகிடும், சரிங்களா? இப்போ இது எப்படி, இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ பிரிச்சுக்கலாம், 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ 1 பை காஸ் தீட்டா வந்து சீக்கன் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டான் தீட்டா, அவ்வளோதான். இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், அதே கான்செப்ட் தான், ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் சைமல்டேனியஸாக நம்ம கான்ஜுகேட் எடுத்து பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 பிளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 சிக்கன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். சேம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டு அதே கான்செப்ட் தான், இதுக்கு காஞ்சுகேட் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கு காஞ்சுகேட் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இதை வந்து 1 பிளஸ் சைன் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 1 மைனஸ் சைன் தீட்டாவோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஒரே டைம்லேயே அட்ட டைமில் போட்டுறேன், இல்லை நீங்கள் தனித்தனியாக போடுறதாலும் போட்டுக்கலாம், ஓகே? ஸோ திஸ் இன்ட்டு இதோட ஆப்போசிட் 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 பிளஸ் சைன் தீட்டா, திஸ் இன்ட்டு இதோட ஆப்போசிட் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்போ நான் டைரெக்டாக போட போகிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லாம் எக்ஸ்பிளைனாக போட்டாச்சுல. இப்போ நம்ம 1 பிளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 பிளஸ் சைன் தீட்டாவை 1 பிளஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ரெண்டு தடவை இருக்கு இல்லையா, அதனால் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 1 மைனஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து கீழே வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுக்கப்புறம் சேம் கான்செப்ட், நியூமரேட்டர் வந்து அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டரை வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம், ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ரெண்டுத்துக்கே வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதாவது இது எப்படி கேன்சல் ஆகும்னா, இதுக்கு அடுத்து வந்து ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அது ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அந்த ஒரே ஹோல் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். மீதி வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், அடிஷனாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே அடிஷனில் எழுதிக்கலாம். ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை நியூமரேட்டர் வந்து ஒரு தடவை தான் போடணும். ஃப்ராக்ஷன் அடிஷனில் டினாமினேட்டரை ஒரு தடவை தான் போடுவோம், நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணணும். இப்போது டினாமினேட்டர் ஒன் டைம் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ பை காஸ் தீட்டா. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, நம்மளுக்கு ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதுதான் டூ சீக்கன் தீட்டான்னு கொண்டு வரணும். அப்போ இதை மாடரேட் பண்ணி எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, டூ இன்ட்டு இது ஒன் பை காஸ் தீட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த ஒன் பை காஸ் தீட்டா தான் என்னதுன்னா சீக்கன் தீட்டா. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து மாற்றிக்கணும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிஸில் வந்துச்சுன்னா, ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகே, எல்லா ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணணும். அல்ஜீப்ரா ட்ரிக்னோமெட்ரியில் படித்தோம், நைன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம எல்லா ரேஷியோஸ் ஃபார்முலாலாம் படித்தோம் இல்லையா, ட்ரிக்னோமெட்ரியில் அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.